உங்களோட பிரயாண வீடியோ பார்த்துடலாமா? ஆ பார்த்துடலாம். எஸ் எனக்கு கந்தசாமி அப்படின்ட்டு வர்ஷினிக்கு கொடுக்குறேன் நான். எதை பற்றியும் கேர் பண்ணுறது இல்லை, வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஜாலியாக அவள் பாட்டில் இருக்கா. மேம் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சார், எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லுவாங்க, ஆனால் சொல்ல தான் மாட்டேங்கிறாங்க. ஸ்கூலுக்கு ஒரு விபி தேவையான்னு யோசித்தேன், இந்த ஸ்கூலுக்கு ஒரு பிரின்ஸிபல் தேவையான. இது சைக்கிள் எடுத்து கேம்பஸ்ல சுத்துறாங்க, லவ் லெட்டர் பாஸ் பண்றாங்க, இதெல்லாம் நம்ம ஸ்கூலுக்கு நல்ல இதுவே கிடையாது. மேம் இதெல்லாம் நம்மளும் பண்ணியிருக்கோம். ஸ்கூல் டாஸ்க்ல தானே இதில் உண்மையாக தோணுது. வைஸ் பிரின்சிபலோட இருக்கிறது ரொம்ப பிடிச்சது. பாட்டுக்கு இருக்காங்க சார், ஷோக்கு சுவாரஸ்யம் சுத்தமா இல்ல சார். அவங்க பேசுற விதமுமே அடுத்தவங்களுக்கு என்ன பேசணும்னு தெரியாமே பேசுற மாதிரி இருக்கு சார். சோ வந்ததே டோட்டல் வேஸ்ட் சார். புரியல, நீங்க ஓபனா பேசுங்க வர்ஷினி. நான் ஒரு ஜட்ஜ், நான் ஒபினியன் ஜட்ஜ், ஒபினியன் சொல்றதுக்கு உங்களுக்கு கூப்பிடல. பிடிக்கலன்னா ஸ்டாப் தூக்கிட்டு போங்க, அவ்வளவுதான். பனிஷ்மெண்ட் பண்ணாதாங்க அவங்களுக்கு ஒரு பயம் வரும், அப்போதான் தப்பு பண்ண மாட்டாங்க. ஸ்டூப்பிட்னா சொன்னீங்க. இல்ல இல்ல கேட்டுக்கிறேன் சார். எனக்கு அவங்களோட மைண்ட் செட் ஒபீனியன் செட் ஆக மாட்டேங்குது. நான் அவங்களுக்கு எதிர்க்க ஏதாச்சும் கேட்டாலே அவங்க என்ன ஒரு விரோதி மாதிரி பாக்குறாங்க. அண்ணின் வரும்போது உன்னை கை போய் காமிப்பாங்க, மொத்தமாக வரும்போது நான் தான் சேஃபாக இருக்கேன், ஈஸியாக கை காமிச்சிட்டு போயிருந்தேன். நான் நானாக இருக்கேன், அது அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. கண்டிப்பாக இன்னும் ஒரு நாளைக்கு ஜெயிக்கும்.